ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பொதுமக்களுடைய நலனை கருதி மத்திய மாநில அரசுகள் வந்து பல புதிய சட்டங்களை ஏற்றிக்கொண்டே இருக்கிறாங்க. அந்த வரிசையில் பார்த்தோம்னா இனிமேல் வாகனங்கள் அதாவது காப்பீடு புதுப்பிக்க, அதாவது இன்சூரன்ஸ் புதுப்பிக்க மாசு கட்டுப்பாடு சான்றிதழ் கட்டாயம் அப்படிங்கிற புதிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இது ஒரு சாரார் வந்து இது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொன்னாலும் ஒரு சில சாரார் வந்து இதுக்கு ரொம்பவே எதிர்ப்பு தெரிவித்து கொண்டிருக்காங்க. இதோட தகவல் என்ன அப்படின்னு பார்த்தா, காப்பீடு ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாடு ஆணையம் உத்தரவின்படி வாகனங்களால் சுற்றுச்சூழல் மாசுபடுவதை கட்டுப்படுத்த வாகனங்களில் இன்ஜின் தர நிலையை BSL 4 BSL 6 உயர்த்தப்பட்டது. இது கடந்த ஏப்ரலில் இருந்து நடைமுறைக்கு வந்திருக்கு. இது தவிர புகைக்கும் பழைய வாகனங்களை மாற்றும் வகையில் புதிய திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வர உள்ளது. ஆனால் நீண்ட காலமாக இந்த திட்டம் செயல்பாட்டுக்கு வராமல் கிடப்பில் இருக்குது அப்படிங்கிற தகவல் சொல்லப்பட்டிருக்கு. இதற்கிடையில் பார்த்தோம்னா வாகன மாசு தொடர்பாக தொடர்புடைய வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் மாசு கட்டுப்பாடு சான்றிதழ் இல்லாத வாகனங்களுக்கு காப்பீடு அதாவது இன்சூரன்ஸ் வழங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதிரடி அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இந்த நிலையில் காப்பீடு ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையம் அனைத்து காப்பீடு நிறுவனங்களுக்கும் கடந்த 20ஆம் தேதி ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்க. அதில் வாகன உரிமையாளர்கள் மாசு கட்டுப்பாடு சான்றிதழ் சமர்ப்பிக்கல அப்படின்னாக்கா வாகனத்துக்கு காப்பீடு புதுப்பிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதனால மாசு கட்டுப்பாடு சான்றிதழ் இல்லாத வாகனங்களில் இன்சூரன்ஸ் இனிமே புதுப்பிக்க முடியாத நிலை ஏற்பட்டிருக்குங்க. தற்போது காப்பீடு புதுப்பிப்பது அதாவது இன்சூரன்ஸ் வேறு நிறுவனத்துக்கு மாற்றுவது என எல்லாமே ஆன்லைன் மூலமா இருக்குது. இந்த நிலையில் இந்த தருணத்தில் மாசு கட்டுப்பாடு சான்றிதழை வாங்க நேரில் தான் போகணும், அதாவது வாகனத்தை எடுத்துக்கிட்டு போய் தான் மாசு கட்டுப்பாடு வாங்கிட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்துக்கு பொதுமக்கள் ஆளாயிருக்காங்க. இந்த நிலையில் பார்த்தோம்னா ஆண்டுக்கு ஆண்டு அதிகரித்து வரக்கூடிய இந்த வாகனத்தினுடைய எண்ணிக்கை 1951 வாகன பதிவு எண்ணுக்கு 3,02,008 பதிவு செய்யப்பட்ட எண்ணுக்கு பார்த்தோம்னா 10.5 கோடியாக இருந்திருக்கு. ஆனால் 2015 இந்த எண்ணிக்கை அப்படியே இரட்டிப்பாக்கு மேலே ஆயிடுச்சு. 2015 பதிவு செய்யப்பட்ட வாகனங்களோட எண்ணிக்கை 20.1 கோடியாக இந்தியாவில் சுமார் பார்த்தோம்னா 60% வாகனங்களுக்கு காப்பீடே இல்லாமல் இருந்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொது காப்பீடு கவுன்சில் புள்ளி விபரம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா சான்றிதழ் காலாவதியான அதாவது அந்த சான்றிதழ் காலாவதியான காப்பீடு அந்த இன்சூரன்ஸ் வந்து பலன் கிடைக்காது. வாகனங்களுக்கு காப்பீடு அதாவது இன்சூரன்ஸு 1 ஆண்டு முதல் 3 ஆண்டு அல்லது 5 ஆண்டு வரைக்கும் கூட எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் 6 மாதங்களுக்கு ஒரு முறை மாசு கட்டுப்பாடு சான்று பெற்றுக்கொள்ள வேணும் அப்படின்னு சொல்லிட்டும், ஒருவேளை விபத்து நேரும்போது சான்றிதழ் காலாவதியாக அதாவது எக்ஸ்பிரி ஆகியிருந்துச்சு அப்படின்னாக்க அந்த இன்சூரன்ஸால் எந்த பலனும் கிடைக்காது அப்படிங்கிற விஷயத்தை தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இன்சூரன்ஸ் ஒரு வாகனத்துக்கு இருக்குது, ஆனால் அவங்க வந்து மாசு கட்டுப்பாட்டுடைய சான்றிதழ் 6 மாதத்துக்கு ஒரு தடவை அவங்க வந்து அதை சமர்ப்பிக்கல அப்படின்னா அந்த நிலையில் அதாவது அங்கே 6 மாதம் ஆகி எக்ஸ்பீரி ஆகிருக்கு, அந்த நிலையில் வந்து ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் விபத்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னாக்க இந்த நிலையில் அவங்களுடைய இன்சூரன்ஸை கொண்டு எந்த விஷயமும் கிளைம் பண்ண முடியாது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த நிலையில் கட்டணம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா மாசு கட்டுப்பாடு சான்று வாங்குவதற்காக பார்த்தோம்னா 60-100 ரூபா வரைக்கும் வசூலிக்கப்படும். வாகனத்தின் இன்ஜினுடைய தரம் இருக்கு இல்லைங்களா, அதனுடைய தரம் அதன் நிலை வாகனத்தினுடைய வருஷம் எத்தனை வருஷம் ஆகுது அப்படிங்கிறத வச்சும் எரிபொருள் ஆகியவற்றுக்கு ஏற்ப கார்பன் அளவு எவ்வளோ அப்படிங்கிற அளவுக்கும் மாறுபடும் அப்படிங்கிற தகவல் முழு விபரம் சொல்லப்பட்டிருக்குங்க. இது ஒரு புறம் இருந்தாலும் வாகன ஓட்டிகள் என்ன தங்கள் சார்பில் பதிவு செய்கிறாங்க அப்படின்னா இது ஒரு நல்ல திட்டம் தான். ஆனால் இது சம்பந்தமாக இருக்கக்கூடிய அதாவது வாகன சான்று வாங்கிறதுக்காக இருக்கட்டும் மாசு கட்டுப்பாடு அங்கே போய் அந்த இது வாங்கிறதுக்காக இருக்கட்டும் இது விலையை குறைச்சா பரவாயில்ல, ஏன்னா அது நம்ம நினைக்கலாம் 50 ரூபா 100 ரூபா தானே அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அது கூட வாகன ஓட்டிகளுக்கு வந்து இந்த நேரத்தில் ரொம்ப பெரிய ஒரு சிரமமான ஒரு சூழ்நிலையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா எரிபொருள் ஒரு பக்கத்து விலை அதிகமாக இருக்குது, ரொம்ப பேர் பழைய வாகனங்களை வச்சு வாடகைக்கு ஓட்டி கொண்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில் சுங்கச்சாவடியில் வந்து இப்போ கூட சமீபத்தில் ஒரு தகவல் பார்த்தோம் இல்லைங்களா, விலை ஏற்ற போகிறாங்க அப்படிங்கிறது பெட்ரோல் அதாவது எரிபொருள் பெட்ரோல் டீசல் விலை ஏறி இருக்குது. இந்த நிலையில் பார்த்தோம்னா இப்படிலாம் பல நெருக்கடிகளுக்கு மத்தியில் இனிமேல் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் வாகனம் வச்சு அதாவது வச்சிருக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்படுமோ அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் தங்களுடைய கருத்தை பதிவு செய்கிறாங்க. ஆனால் எது எப்படியோ இனிமேல் மாசு கட்டுப்பாடு அதாவது அது சம்பந்தமாக இருக்கக்கூடிய மாசு கட்டுப்பாடு சான்றிதழ் வழங்கினா மட்டும்தான் இன்சூரன்ஸ் புதுப்பிக்கப்படும். இன்சூரன்ஸ் புதுப்பிக்காத நேரத்தில் வாகனத்துக்கு விபத்து ஏற்படுது அப்படின்னாக்கா இன்சூரன்ஸ் எதுவும் கிளைம் பண்ண முடியாது அப்படிங்கிற விஷயத்தை தெளிவாக அரசு அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த முக்கிய அறிவிப்பு பல பேருக்கு அதிர்ச்சி அளித்தாலும் பல பேர் இடத்துல வரவேற்பத்தக்க விஷயமாக பார்க்கப்படுதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் சார்ந்த உங்களுடைய மேலான அபிப்பிராயங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் புதிய தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வியூவர்ஸ்.